கடந்த ஆண்டில் வெளியாகி சிறப்பான விமர்சனங்களையும் வசூலையும் குவித்துள்ள படம் பொன்னியின் செல்வன் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் நடிகர்கள் கார்த்தி த்ரிஷா ஜெயம் ரவி விக்ரம் ஐஸ்வர்யா ராய் பார்த்திபன் பிரகாஷ் ராஜ் சரத்குமார் உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டரில் நடித்து கடந்த ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி சர்வதேச அளவில் வெளியானது பொன்னியின் செல்வன் படம் வரலாற்று படமாக இரண்டு பாகங்களில் உருவாகியுள்ள இந்த படம் இயக்குநர் மணிரத்னத்தின் கனவு படமாக உருவாகியிருந்தது இந்த படத்தின் மீதான அவரது விருப்பம் ஒவ்வொரு பிரேமிலும் வெளிப்பட்டது இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டர்களும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்தன அந்த வகையில் கார்த்தி த்ரிஷா காம்பினேஷன் காட்சிகள் த்ரிஷாவின் அழுத்தமான நடிப்பு ஐஸ்வர்யாவின் மௌனமான வில்லத்தனம் பார்த்திபனின் ஆளுமை சரத்குமாரின் அப்பாவித்தனம் என அனைத்து கேரக்டர்களுக்கும் சிறப்பான களம் அமைந்திருந்தது அனைவரும் அவரது கேரக்டர்களின் போக்கை உணர்ந்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் படைப்பு படிக்கும்போதே அந்த கேரக்டர்களாக நம்மை உணர உணரவைத்த ஒவ்வொரு கேரக்டர்களும் எப்படி இருந்திருப்பார்கள் என்று படித்தவர்களை கனவுலகத்திற்கு கொண்டு சென்றவை அவை அந்த வகையில் பொன்னியின் செல்வன் படம் அந்த கேரக்டர்கள் இப்படிதான் இருந்திருப்பார்களோ என்ற கற்பனையை ரசிகர்களுக்கு கடத்தியது அந்த வகையில் சில விமர்சனங்களை சந்தித்த போதிலும் பொன்னியின் செல்வன் படைப்பை சிறப்பாக ரசிகர்களிடம் கொண்டு சேர்த்துள்ளார் மணிரத்னம் இதனிடையே இந்த படத்தின் இரண்டாவது பாகமும் தற்போது உருவாகியுள்ள நிலையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி சர்வதேச அளவில் திரையரங்குகளில் ஆக உள்ளது இந்த ப்ரமோஷன்களை தற்போது படக்குழுவினர் துவங்கியுள்ளனர் பொன்னியின் செல்வன் டூ படம் இன்னும் சில வாரங்களில் வெளியாக உள்ள நிலையில் முன்னதாக பொன்னியின் செல்வன் படத்தின் முதல் பாகத்தை சில குறிப்பிட்ட திரையரங்குகளில் ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர் வரும் இருபத்தி ஒராம் தேதி படத்தின் முதல் பாகம் வெளியாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இரண்டாவது பாகத்துடன் முதல் பாகத்தையும் வெளியிடலாம் என்ற தனது கோரிக்கையை எடுத்து மணிரத்னம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக நடிகர் பார்த்திபன் தகவல் தெரிவித்துள்ளார்